உன்னையெல்லாம் வந்து சும்மா அடிக்க கூடாது, செருப்ப சாணியில முக்கி அடிக்கணும். ஒரு குண்டியிலே ஒரு ஏழுமலையனால காப்பாத்த முடியல அப்படின்னா நீங்க எப்படி மக்களை காப்பாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா தான் கேள்வி கேட்கும். இதெல்லாம் ஓட்டுக்காக எதையும் திங்கும், மலம் கூட திங்கும், அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல முடியாது. இந்த ஆட்சியில வந்து கள்ளத்தாராயம் வந்து விக்கலைன்னா நீங்க ஆச்சரியப்படணும். இந்த ஓசி சோறு வீரமணிக்கு எப்பவும் வந்து ஓசி சோறு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விரும்பாத இறைவனை நாம பிரார்த்தனை பண்ணிப்போம். நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் இந்து முன்னணியை சார்ந்த திரு சந்தோஷ்குமார் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம். திமுகவின் எம்பியாக இருக்கக்கூடிய கனிமொழி அவர்கள், நீங்கள் வந்து கடவுளை நம்பலன்னு ஒரு கேள்வி கேட்கும்போது அவர் வந்து சொல்கிறாரு, நான் கடவுளை நான் வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை, அதனால தான் எனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை வச்சுருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திமுக காரங்களுக்கும் திமுக குடும்பத்தில் பிறந்தவங்களுக்கு இதே தானே பொழப்பு. ஒரு பக்கம் ஒரு கூட்டம் கடவுளே இல்லைங்கோ, இன்னொரு கூட்டம் வந்து கடவுளே கதின்னு தெரியும். இது வந்து கடவுள் இல்லைங்கிற கூட்டம், அது கடவுள் இருக்குதுங்கிற கூட்டம், இது ரெண்டாக பிரிச்சுக்கணும்னா. இந்த கடவுள் இல்லைங்கிற கூட்டம் எப்பவுமே வந்து இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. எப்போவாது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தமிழகத்தில் உருவெடுக்கும் பொழுது, நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க, தமிழகத்தில் ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தும் போது, ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும் பொழுது, மக்களை திசை திருப்புவதற்கு இந்த மீடியா காரணங்களுக்கு, இந்த பெய்டு மீடியா வச்சிருக்காங்களே, கோபாலபுரம் கொத்தடிமை மீடியாக்களுக்கு பேட்டி எடுக்கிறதுக்கு, டிபேட் நடத்துறதுக்கு, ஒரு தலைப்பு கொடுக்கறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அஜெண்டா அது. இப்போ வந்து தமிழ்நாட்டில் தெரியும், இப்போ ஒரு மிகப்பெரிய சம்பவம் விழுப்புரத்தில் நடந்துகிட்டே இருக்குது. அந்த சம்பவத்தை மூடி மறைச்சி வெளியில வந்து இவங்க வந்து வேற வகையா பேசணும், பேச வேண்டும் என்பதற்காக நான் வந்து கடவுளை பார்க்கல, அப்ப நான் நல்லா அசிங்கமா கேட்கணும். ஒரு குழந்தை பிறந்த உடனே தாய் தான் தகப்பன் யாருன்னு சொல்லணும், நம்ப மாட்டீங்களா? தகப்பன் இதுதான் அப்படின்னு சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. ஏன், நான் எங்க அப்பனை நான் கண்ணில் பார்த்த, நான் பிறக்கும் பொழுது பிறக்கும் போது கண்ணில் பார்த்தா தான் நம்புவோம்னு சொன்னோமா? ஏன், அபத்தமா இல்லை இதெல்லாம் ஒரு பேச்சிங்களா? ஒரு எம்பியா இருக்கக்கூடிய, ஒரு பாராளுமன்றத்துல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பியா இருக்கக்கூடிய ஒரு கனிமொழி பேசுற பேச்சா இது? நான் வந்து கோயிலுக்கு போனேன், திருப்பதி கோயிலுக்கு போனேன், அங்கே AK-47 போலீஸ் நிறுத்தி வச்சிருந்தாங்க, உண்டியலுக்கு பாதுகாப்பா? ஒரு குண்டியிலே ஒரு ஏழுமலையனால காப்பாத்த முடியல அப்படின்னா நீங்க எப்படி மக்களை காப்பாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா தான் கேள்வி கேட்டுச்சு. அந்த ஊர்ல ஒரு ரெட்டி ஒருத்தர் இருந்தாரு, ஆந்திரனுடைய முதலமைச்சரா இருந்தார். என்ன சொன்னாரு, ஏழு மலை இருக்குது, ஏழு மலையில ஒரு மலை தான், ஏழு மலை எனக்கு ரொம்ப மிச்சம் இருக்கிற, ஆறு மலை நான் டூரிஸ்ட் ஸ்பாட்டா ஆக போறேன் அப்படின்னாரு. சொன்ன அப்பவே, வேண்டாண்டா நாசமா போயிடுவேன், நீ வந்து நடு ரோட்ல நாய் அடிச்சு செத்து போற மாதிரி செத்து போயிடுவா, அவன் கறி கூட யாருக்கும் கிடைக்காது, உழுக்கமாறு, ஏழு மலை என்கிட்ட போய் மோதாத, பிரச்சனை ஆயிடுன்னு சொல்லி நாங்கெல்லாம் சொன்னோம், கேட்கல. நாங்க இந்த மாதிரி வந்து பேப்பர்ல பத்திரிகையில ஆர்ப்பாட்டம் நடத்தி, போராட்டம் நடத்தி, செய்தி எல்லாம் கொடுத்தோம், அப்பயும் அவன் கேட்கல. அவன் நிலைமை என்னாச்சுன்னு தெரியும், இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வருடைய அப்பா நினைக்கிறேங்க அவரு, எங்க போய் ஹெலிகாப்டர்ல எங்க விழுந்தாரு, எப்படி செத்தாருன்னு தெரியல, ஆனா அதுக்குள்ள ஏதோ ஒரு மலையில தான் விழுந்து செத்து போயிட்டாரு. அப்புறம் அதுக்கப்புறம் வாயை மூயை எல்லாத்தையும் முன்னாடி பின்னாடி எல்லாம் வச்சு மூடிக்கிட்டானுங்க, இப்ப ஒண்ணுமே சொல்றது இல்லைங்க. ஏழு மலை, ஏழு மலையானுக்கு தான் சொன்னா, பேரே ஏழு மலையான்னு சொன்னோம். அப்படி நீ ஏழு மலையான்ட்டே வம்பு எடுத்துக்கிட்டு வந்து எப்படியோ நீ திரும்ப ஒரு எம்பி ஆயிட்ட, வாழ்க்கையில கடைசி முறையாக திமுக ஆட்சிக்கு வருவதும் திமுக எம்பி ஆவது எம்எல்ஏ ஆவது இதுதான் இறுதி. 2024 தெரிஞ்சு போயிடும், 2026 அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு போயிடும். உங்க வண்டவாளம் தண்டவாளத்துல ஏறுறதெல்லாம், அதனால நீங்க ஒரு பக்கம் உங்க வந்து துர்கா ஸ்டாலின் அனுப்பி தெரு திருவா போறது, கோயிலுக்கு போறது, அங்க போய் வந்து சாமி கும்பிடுறது, சால்வை கொடுக்கறது, ஹோமம் நடத்துறது, பசு தானம் கொடுக்கறது, அப்புறம் வந்து ஏனைய தானம் கொடுக்கறது, இதையெல்லாம் கொடுக்கறது, அங்க போய் ஹோமம் வளர்த்துறது, அங்க போய் உங்க பேரெல்லாம் சொல்லி 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 பேரு நச்சி சொல்லி சொல்லி வந்து ஹோமம் வளர்த்த சொல்றது ஐயரை வச்சு, வெளியில வந்து சாமியே இல்லைங்கிறது, உன்னையெல்லாம் அதை வந்து சும்மா அடிக்க கூடாது, செருப்ப சாணியில முக்கி அடிக்கணும். சரியா? ஒரு 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 நாட்டுல அதிகமாக இந்தியாவில கோயில்கள் அதிகமா இருக்கக்கூடிய மாநிலம் இது, தேசபக்தியும் தெய்வ பக்தியும் நிறைந்த மாநிலம் தமிழகம். இங்கத்தான் ஆழ்வார்கள், நாயன்மார்கள், ரிஷிகள், முனிவர்கள் அப்படி பிறந்து வாழ்ந்து தவழ்ந்து நம்மளுக்கு பாடம் சொல்லி கொடுத்த பூமி, ஆன்மீக பூமி தமிழகம். துரதிருஷ்டவசமாக கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய, கடவுளை இழிவுபடுத்தக்கூடிய கோடான கோடி மக்கள் வந்து கோயிலுக்கு வரக்கூடிய இடத்துல, தமிழகத்துல இந்த மாதிரி கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துரதிருஷ்டவாதிகள் அதிர்ஷ்ட அவங்க கையில போய் ஆட்சி அமைஞ்சிருக்குது. மக்கள் பாருங்க, மதுரையில வந்து ஒரு பெரிய விழா நடக்குது, அந்த விழாவில் வந்து 2 லட்சம் பேர் வந்தாங்க, 5 லட்சம் பேர் வந்தாங்க, 10 லட்சம் பேர் வந்தாங்க சித்திரை விழாவுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சார், 10 லட்சம் பேர் வந்திருக்காங்க சார் இந்த கோயிலுக்கு, ஆனா சாமி இல்லைன்னு கொள்ளக்கூடிய சண்டாளனுக்கு 10 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்கான். இவனுக்கு புரிதல் இருக்குதா இல்லையா?
மக்கள் கிட்ட முன்னாடி வந்து ஒரு தெய்வ பக்தி இல்லாம இருந்தது, கோயிலுக்கே வராம இருந்தது, கோயில் பாலடைந்து போய் கிடந்தது, விளக்கேற்றுறதுக்கு ஆள் இல்லை, எண்ணெய் வாங்கி கொடுக்க ஆள் இல்லை, பிரதோஷத்துக்கு போறதுக்கு ஆள் இல்லை, பௌர்ணமிக்கு போறதுக்கு ஆள் இல்லை, அமாவாசைக்கு போறதுக்கு ஆள் இல்லை, இப்படி எல்லாம் கோயில்கள் இருந்து போய் கிடந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வந்து ராமகோபாலனுடைய தொடர் முயற்சியினால, இந்து இயக்கங்களுடைய தொடர் முயற்சியினால மக்கள் மத்தியில ஒரு தெய்வ பக்தியை நாங்க உருவாக்கி இருக்கிறோம். 40 ஆண்டு காலத்துல இந்த தெய்வ பக்தியானது இன்னைக்கு மிக பிரம்மாண்டமாக இருக்குது. லட்சக்கணக்கான பேர் கோயிலுக்கு வரான். இதை எல்லாத்தையுமே உண்மையான பக்தியாக மாத்தணும் அப்படிங்கறதுதான் நம்மளுடைய அடுத்த முயற்சி. இந்த முயற்சி தான் இப்ப நடந்துகிட்டே இருக்குது. சோ வருங்காலங்கள்ல நீங்க சொல்லக்கூடிய இந்த மாதிரி இருந்து கனிமொழி பேசக்கூடியதுங்க, ஸ்டாலின் பேசுறது, அந்த அப்புறம் அவரு பையன் பேசுறது, நான் வந்து பொம்மை வந்து களிமண்ணு மாதிரி இருந்துச்சு, நான் போய் எங்க அம்மா கிட்ட கேட்டேன்னு சொல்லி கதை விடுறது, இந்த களவாணி பசங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இந்துக்கள் நிச்சயமாக பாடம் புகட்டுவார்கள். சோசியல் மீடியாவோட மிகப்பெரிய ஆயுதம் இன்னைக்கு வேற எதுவுமே இல்லைங்கிற அளவுக்கு வந்துருச்சுங்க. மக்கள் எல்லாத்தையும் உள்ளங்கையில வச்சுக்கிட்டு உலகத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கக்கூடிய காலம் வந்தாச்சு. முன்னாடி வந்து நம்ம ஊர்ல டிவி இருக்காது, வந்து ஒரு ஊர்ல ஒரு டிவி வச்சிருப்பாங்க, ஒரு பஞ்சாயத்து ஆபீஸ்ல அங்க போய் உட்காந்துதான் நியூஸ் பார்க்கணும், ஒளியும் ஒளியும் பார்க்கணும், அப்படிலாம் இருந்த காலம் போய் வீட்டு வீட்டுக்கு 4 போன் உள்ளங்கையில வந்துருச்சு. உலகத்துல என்ன நடக்குதுன்னு நெட்ல போட்டு பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால இனிமேல் மக்களை நீங்க அவ்வளவு சுலபமாக ஏமாத்த முடியாது. நீ பேசி முடிச்சுட்டு அந்த கூட்டத்தை விட்டு வெளியில போறதுக்குள்ள 100,000 பேர் பாத்துறான், நீ என்ன பேசணும் இருக்க அப்படின்னு சொல்லி விஷயத்த அதுக்கு 200,000 பேர் கமெண்ட் போடுறான், நீ பேசுனது யோகிதை வந்து எப்படி இருக்குது, உண்மையா கரெக்டா சரியா தவறா அப்படிங்கிற மாதிரி. அதனால இந்த கனிமொழி அக்கா வந்து சர்டிபிகேட் கொடுத்துதான் நாங்க கடவுள் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எங்களுக்கு கடவுள் இருக்குன்னு நம்பிக்கை இருக்கிறவங்க கடவுள் கோயிலுக்கு போன போதும், இந்த அம்மா கோயிலுக்கு போய் ஒன்னும் ஆக போறதில்ல, இந்த அம்மா கோயிலுக்கு போகாம இருக்கிறதே உத்தமம். ஆனா கடவுளை நான் பார்த்ததே இல்லை, அதனால எனக்கு அந்த நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா அப்புறம் நீங்க ஏன் இஸ்லாமியர்கள் கூப்பிட்டா போய் சும்மா கூட கஞ்சி குடிக்கிறது இல்ல, தலையில புல்லா போட்டுக்கிட்டு உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் கஞ்சி குடிக்கிறீங்க. கிறிஸ்துவ வந்து கிறிஸ்துமஸ் கூப்பிட்டானா அங்க போய் வந்து கட்டி பிடிச்சி பாதிர வந்து முத்தம் கொடுத்துட்டு கேக்கு வெட்டி சாப்பிடுறீங்க. இவங்க யோகிதுமேயர் இப்படி இருக்குது, அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு நீங்க வந்து இந்து கடவுளை மட்டும் இல்லைன்னு இழிச்சும் பழிச்சு பேசுறீங்க. அப்ப கடவுள் இல்லைன்னா எல்லா கடவுளும் இல்லைன்னு சொல்லு, இருக்குதுன்னா எல்லா கடவுளும் இருக்குதுன்னு ஏத்துக்கோ. இஸ்லாமிய கடவுள் இருக்குது, கிறிஸ்துவ கடவுள் இருக்குது, இந்து கடவுள் மட்டும் இல்ல. அப்ப அந்த கடவுளுக்குள்ள நீ கட்டி பிடிச்சி கை கொடுத்து முத்தம் கொடுத்து நீ போய் வந்து வந்து விருந்து சாப்பிட்டு வந்திருக்கிற, அவங்க கூப்பிட்டா போவ. நாங்க கோயில் இருக்கிற கடவுள் மட்டும் இல்லைன்னு சொல்லுவேன், நாங்க கூப்பிட்டா வந்து வரமாட்டீங்க, நாங்க வந்து கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு, நான் கடவுளை பார்த்ததே இல்லைமீங்க, என்னது பேச்சுங்க இது, இதெல்லாம் ஒரு ஈனப்பிறவிகள்ங்க, அப்படித்தான் பேசும். இதெல்லாம் ஓட்டுக்காக எதையும் திங்கும், மலம் கூட திங்கும், அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல முடியாது, நடக்கட்டும். தமிழகத்துல பாத்தீங்கன்னா தற்போது கள்ளச்சாராயம் குடித்து கிட்டத்தட்ட 21 நபர்களுக்கு மேல இறந்திருக்காங்க. பல பேர் வந்து மருத்துவத்தில் சிகிச்சையில் கூட இருக்காங்க. இறந்தவர்களுக்கு தலா 10 லட்சம் கொடுக்கப்படும் சொல்லி முதல்வர் அறிவிச்சிருக்கிறாரு. சிகிச்சையில் இருக்கிறவங்களுக்கு 50,000 ரூபாய். இதில் என்ன ஒரு வேடிக்கைன்னு பார்க்கும்போது இந்த கள்ளச்சாரையும் விற்றவரே பார்த்தீங்கன்னா அதை குடிச்சிருந்திருக்கார், அவருக்கும் இந்த 50,000 ரூபாயை வந்து தமிழக அரசு கொடுக்க இருக்கிறது. இந்த இதெல்லாம் பார்க்கும்போது இன்னொருத்தர் வந்து மற்றொரு பகுதியில் இறந்து போயிருக்கார், அவங்க மனைவி வந்து போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, என்னோட கணவரும் வந்து கள்ளச்சாரையும் குடித்து தான் மரணம் அடைஞ்சிருக்கிறார்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இதை பார்க்கும்போது கள்ளச்சாரையும் குடித்து மரணம் அடைந்தால் 10 லட்சம் அப்படின்ற மாதிரி ஒரு அரசு ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கு, உங்களோட பார்வை என்ன? நாங்க ஆட்சிக்கு வந்தா முதல் கையெழுத்து வந்து மதுவிலக்குன்னு சொல்லிட்டு இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் அதிகமான இளம் விதவைகள் இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் டாஸ்மார்க். எங்க அண்ணன் முதலமைச்சர் ஆனா அந்த பேனாவில் முதல் கையெழுத்தே வந்து மதுவிலக்குக்கு தான் போடுவார் அப்படின்னு இந்த கடவுளே இல்லைன்னு சொல்ற கடவுளை நான் பார்த்ததில்ல, அதனால எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொன்னிச்சு அந்த அம்மா கனிமொழி, அந்த அம்மா சொன்னிச்சு. அவர் பையன் என்ன சொன்னாருன்னா, இல்ல இல்ல நீட்டு தான் எங்களுடைய முதல் விளக்கு, அதுக்கு தான் எங்க அப்பா முதல்ல கையெழுத்து போடுவார் அப்படின்ட்டு வந்து அந்த செங்கல் வராயன் ஒரு செங்கல்ல தூக்கிட்டு சுத்திக்கிட்டே இருந்தாரு தமிழ்நாடு முழுக்க, எய்ம்ஸ் இல்லை எய்ம்ஸ் இல்லைன்ட்டு அப்படி வந்து அவர் சொன்னாரு. கடைசியில இப்ப ரெண்டு பேனாவையும் தூக்கி எறிஞ்சுட்டு அவர் வேற ஒரு பேனா வச்சு கையெழுத்து போட்டுட்டு இருக்காரு போல இருக்குது. இங்க கள்ளசாரை வந்து டாஸ்மார்க்கையும் மூடல, நீட்டையும் நீக்கல, சொன்ன அவங்க சொன்ன பேனானே என் கைக்கு வரலீங்க, அதனால இப்ப வந்து நான் ஏன் பேனாவில வச்சு நான் கையெழுத்து போட்டுட்டு இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா செந்தில் பாலாஜி ஒரு மீட்டிங்ல கேட்டாருல, நாங்க வந்து பணம் கொடுக்குறோன்னு சொன்னோம், எப்ப கொடுக்குறோன்னு சொன்னோம், உங்ககிட்ட தேதி சொன்னோமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு இல்லையா. அந்த மாதிரி நாங்க கையெழுத்து தான் போடுவோம்னு சொன்னோம் பேனாவில முதல் கையெழுத்து, அந்த முதல் கையெழுத்து போடுறதுக்கு ஒரு பேனா புதுசா வரணும், இந்த கனிமொழியும் கொடுக்கல, இன்னும் வந்து அவர் பயணம் வந்து உதயநிதியும் கொடுக்கல, கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு எங்க அப்பனும் கை அண்ணன் கையெழுத்து போடுவாங்கன்னு இவங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டே இருக்க வேண்டியதான். இதை விட ஒரு மோசமான ஒரு பின்விளைவு மிக்க ஒரு அரசாங்கம் தனக்கு இயலாமையை வந்து இதை விட பெருசா வெளிக்கடத்தவே முடியாதுங்க, வெளிக்காட்ட முடியாது. 20 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டுல கள்ளச்சாராயமே கிடையாது, அதுல 10 வருஷம் திமுக ஆட்சியில் இல்லை, அதுக்கு முன்னாடி 10 வருஷம் திமுக ஆட்சியில் இருந்தாங்க.
இந்த திமுக 10 வருஷம் ஆட்சியில் இல்லாதப்ப கள்ள சாராயத்தை எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாங்க அதிமுக அரசாங்கம், ஜெயலலிதா ஆகட்டும் எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும். இந்த திமுக அரசாங்கம் வந்துருச்சு அப்படின்னாலே எல்லாருமே மலையில அடுப்பு கட்டி நெருப்பு மூட்டி சாராயம் காய்ச்சறதுக்கு ஆரம்பிச்சிருவான், கேள்வி கேட்க மாட்டாங்க, காவல்துறை கண்டுக்காது, அரசாங்கம் கண்டுக்காது, மது அந்த துறையை கவனிக்கக்கூடிய அந்த அமைச்சருக்கும் அந்த குடும்பத்துக்கும் அந்த காவல் நிலையத்துக்கும் அந்த வந்து காவல் நிலையத்துக்கு உட்பட்ட எஸ்பி டிஎஸ்பி இவங்களுக்கு எல்லாத்துக்கும் கரெக்டா மாமூல் போயிடுச்சு அப்படின்னா நீ சாராயம் வைக்கலாம், அதுக்கு மேல நீங்க எத்தனால கலந்து எரிபொருள் கலந்து எதை வேணுமாலும் வைக்கலாம், எவன் வயிறு எரிஞ்சானா, எவன் செத்தானா, எவன் பொண்டாட்டி தாலி எடுத்தானா, எவன் பிள்ளைங்க நடு ரோட்டுக்கு வந்தான்னா அவனுக்கு என்ன இங்க கவலை, அவன் வீட்டுக்கு காசு போதா இல்லையா அதை தான் பார்க்கணும். அப்போ இந்த செந்தில் பாலாஜி என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, செந்தில் பாலாஜி கையில தானே இந்த மது விலக்கு ஆயத்துறைன்னு ஒண்ணு வச்சுட்டு இருக்காங்க, அது மூலியமா தானே டாஸ்மார்க்ல கோடி கோடியா கொள்ளையடிக்கிறாங்க, கோடி கோடியா ஊத்தி ஊத்தி கொடுக்குறாங்க, மக்களை குடிக்க வைக்கிறாங்க. என்ன கொஞ்ச நாள் போச்சுன்னா சவுக்கு சங்கர் சொன்ன மாதிரி, டேய் நீ குடிக்காம போனேன் வாயிலே குத்தும், குடிச்சிட்டு தான் போன, நீ குடிக்கலாம் போடுற கவர்மெண்ட் காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டசபையில தீர்மானம் போடுறோம், அனைவரும் கட்டாயம் குடிக்க வேண்டும், தினைக்கும் வந்து ஒரு குவாட்டர் நாக்கி குடிச்சீங்கன்னா தான் நீங்க குடிமகன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்துல நாங்க ஒத்துப்போம், இல்லைன்னா நீ குடிக்காம இருந்தீங்கன்னா நீ குடிமகன் நாங்க எப்படி ஒத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டசபையில தீர்மானம் போட்டாலும் ஆச்சரியப்படத்துக்குள்ள சவுக்கு சங்கர் சொன்னாரு, உண்மையாயிடும் போல இருக்கு. இந்த துறையை கையில வைத்திருக்கக்கூடிய வந்து காவல்துறையை வந்து கையில வைத்திருக்கக்கூடிய முதல்வர் தன்னுடைய தனக்கு ஒண்ணுமே முடியல, இயலாமையா இருக்கிறாரு, அவருக்கு ரொம்ப உடம்பு முடியல என்னன்னு தெரியல, மன உளைச்சலா இருக்கிறாரு, பெணாக்குறாரு, எனக்கு படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குதுங்கிறாரு, காலையில எழுந்திரிச்சு எவன் என்ன பேசிருப்பீங்களோ தெரியல, எந்த பத்திரிகையில செய்தி வருமோ தெரியல, எனக்கு ரொம்ப வந்து மன உளைச்சலா இருக்குங்கிறாரு, அவர் ஒரு மாதிரி வந்து மென்டலி டிஸ்டர்ப் ஆயிட்டாருங்க. காரணம் குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் கொடுக்கக்கூடிய அழுத்தம் ப்ரெஷரு, ஒரு பக்கம் மகம் ஒரு பக்கம், கொண்டாட்டி ஒரு பக்கம், மருமகம் ஒரு பக்கம், மந்திரிங்க ஒரு பக்கம், இஷ்டத்துக்கும் பூந்து விளையாடுறான், கட்சிக்காரன் சொல்றதே கேட்க மாட்டேன், 10 வருஷமா காஞ்சி போயிருக்கிறான், பாக்கெட்ல இருந்து காசை செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறான், இப்பதான் நீ ஆட்சிக்கு வந்திருக்க, அதுவும் இதுக்கப்புறம் நீ ஆட்சிக்கு வருவியான்னு தெரியாது, அதனால நான் போட்ட காசையும் எடுக்கணும், அதுக்குள்ள வட்டி பணத்தையும் சேர்த்து எடுக்கணும், அதனால நான் கட்ட பஞ்சாயத்து பண்ணுவேன், நான் வந்து கள்ளச்சாராயம் விற்பேன், நான் வந்து கடத்தல் தொழில் பண்ணுவேன், நான் கூலிப்படையை வச்சு கொலை பண்ணுவேன், இப்படி வரிசையா தமிழகத்துல வந்து இல்லாத அட்டகாசமே கிடையாது, ஒரு காட்டு ஆட்சி காட்டு தர்பார் ஆனது நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய முதலமைச்சர், கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த கடிவாள அவர் கையில இல்ல, வேறுக்க ஒரு பொம்மை மாதிரி முதலமைச்சர் கையில ஒரு கருங்காலி குச்சி வச்சுட்டு வாக்கிங் போயிட்டு ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு அதை வந்து பத்திரிகையில போட்டுக்கிட்டு இவரு பொழப்பு இப்படி போயிட்டு இருக்குது, அட்மினிஸ்ட்ரேஷனை பாக்குறதுக்கு இவருக்கு எங்க இருக்குது நேரம், கீழே இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களால முடிஞ்ச வரைக்கும் பண்றாங்க, முடியலன்னு என்ன பண்றாங்க, நாங்க சொல்லி சொல்லி பாக்குறோம் கேட்க மாட்டேன்னு எல்லா பேப்பரையும் எடுத்துட்டு போய் இன்னொரு அண்ணாமலை ஐபிஎஸ் இருக்காரு அவர்கிட்ட சொல்லி அரசாங்கத்துல இவ்வளவு அட்டகாசம் பண்றானுங்கன்னு அவங்ககிட்ட சொல்லி போடுறாங்க, அவரு விட்டு கிழிச்சு எடுக்கிறாரு. இந்த மாதிரி எந்த ஏதாவது ஒரு பக்கத்துல சொல்றாரு, ரஜினிகாந்த் சொல்லுவாரு அண்ணாமலை சொல்றான் நான் செய்யறேங்கிற மாதிரி, இங்க வந்து அந்த அண்ணாமலை சொல்றாரு இன்னைக்கு வந்து திமுக அரசாங்கம் நடக்குது, இந்த வாத்தியாருங்கெல்லாம் வந்து போராட்டம் நடத்திக்கிட்டே இருந்தாங்க, நீ வந்து 24 மணி நேரத்துல முடிக்கலன்னா மிகப்பெரிய போராட்டம் நடக்குன்னு அண்ணாமலை பேட்டி கொடுக்குறாரு. பொன்முடியா வேஸ்ட் அவரது கூட தெரியுது இல்லையான்னு தெரியல, ஓடுறாரு, ஓடி போய் உடனே பேச்சுவார்த்தை நடத்தி முடிக்கிறாரு. இப்படி இன்னைக்கு அரசாங்கத்தை வந்து திமுக அரசாங்கம் நடத்தினாலுமே கூட அந்த பிஜேபியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை ஒரு கடிவாளம் போட்டு கட்டி இழுத்து நடத்திட்டு இருக்கிறாருங்க. அதனால இது போன்ற வந்து இந்த கள்ளச்சாராய விஷயத்துல வந்து அரசு ரொம்ப வந்து மெத்தனமா இருந்துருச்சு, இது எந்த அதிகாரிக்கும் தெரியாது, காவல்துறைக்கு தெரியாது, அங்க இருக்கக்கூடிய எஸ்பிக்கு தெரியாது, டிஎஸ்பிக்கு தெரியாது, இன்ஸ்பெக்டருக்கு தெரியாது, கான்ஸ்டபிளுக்கு தெரியாதுன்னு சொன்னா சத்தியமா அதை யாரும் நம்பவே முடியாது. இவங்களுக்கு மாமூல் போயிட்டு இருந்திருக்கோம், இவங்க விட்டுருப்பாங்க, ஒவ்வொரு சந்து கடையில இருந்து மாமூல் போகுது, ஒவ்வொரு சாராய கடையில இருந்து மாமூல் போகுது, ஒவ்வொரு பார்ல இருந்து மாமூல் போகுது, போலீஸுக்கு தெரியாம எதுவுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. காய்ச்சி குடிச்சுக்கிட்டு இருந்தவங்க காய்ச்சல்கள் ஏதோ கொஞ்சம் கோளாறாயி பிடிச்சி எதையோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டா 10-20 பேர் செத்து போயிட்டான், இப்ப அவன் உள்ள போயிட்டான், காசு வாங்கினாலாம் காசு வாங்கணும்லாம் நல்லவன் ஆயிட்டான், காய்ச்சினும் கெட்டவன் ஆயிட்டான். அதனால இதை வந்து தடுத்து நிறுத்திருக்கணும், அரசாங்கம் கடுமையா தடுத்து இதுக்கு வந்து ஒரு 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 பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், தடுத்து நிறுத்திருக்கணும். இதுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், காசு வாங்கின அதிகாரிகள் அத்தனை பேர்த்தையும் இவங்க சஸ்பெண்ட் பண்ணணும், வந்து துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும். இந்த இறந்து போன மக்களுக்கு வந்து ஏதாவது வந்து ஒரு பெரிய பொருளாதார உதவி வந்து இன்னைக்கு 10 லட்சம் ரூபாய் அறிவிக்கிறாங்களே, இது என்ன நியாயம்னு சொல்லுங்க. குடிச்சுப்புட்டு வந்து ரோட்ல வந்து குடிச்சுப்புட்டு போனாங்கன்னா, குடிச்சுப்புட்டு போனாங்கன்னா வாயை ஊதுன்னு சொல்லிட்டு 10,000 ரூபாய் ஃபைன் போடுறான். குடிச்சுப்புட்டு போனான் அன்னைக்கு ஒருத்தன் சண்டை போடுறான், ஏடா நான் என்ன கள்ளச்சாராயம் மட்டும் குடிச்சிட்டு வந்தேன், ஷாஸ்மார்க் பார்ல கவர்மெண்ட் விற்கிற சாராயத்தை தான்டா நான் குடிச்சிட்டு வந்தேன், சாராயத்தையும் குடி குடிங்கிற குடிச்சுப்புட்டு வந்து இங்க புடி புடிங்கிற ஊது ஊதுங்கிற இது எப்படிதான் நடக்கிறது, நான் குடிக்காம போனா கவர்மெண்ட் நடக்காத உனக்கு தெரியுமா, போலீஸ்ல சண்டை போடுறான் சார் நேரம் நான் பார்த்துட்டு இருக்கிறேன், ஓ நான் குடிக்காம போனனா அடுத்த மாசம் உனக்கு சம்பளம் வராது பரவாயில்லையான்னு கேக்குறான். அவ்வளவு மோசமா இருக்கு சார், குடிகாரன் குடிச்சு விட்டு அவ்வளவு பேசுறான் அந்த குடிமகன், இது உண்மையாண்மை கூட நமக்கு தோணுது, உண்மையா கூட இருக்கலாமா அப்படின்னு கூட நம்மளுக்கு தோணுது. அப்போ
நீங்க ஒரு அரசாங்கம் ஒரு கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்கிறோம் அப்படின்னா எப்படி நீங்க தெரியலன்னு சொல்லுவீங்க? தெரியலன்னு சொன்னா நம்ம ஏத்துக்க முடியுமா? கண்டிப்பா தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 100% உங்களுக்கு தெரியும், உங்களுடைய அனுமதியோட தான் நடந்திருக்கு. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. இவங்களுக்கு காசே தான் கடவுளாடா, அவ்வளவுதான். காசு வந்துச்சுன்னா எதை வேணாலும் செய்யலாம். நீ செஞ்சுக்க, நீ சாராயம் விற்கிறே வித்துக்க, கள்ளச்சாராயம் காய்ச்சறே காய்ச்சிக்க, எக்ஸ்ட்ரா 24 மணி நேரமும் டாஸ்மார்க் நடத்துறியா நடத்திக்க, பார் நடத்துறியா நடத்திக்க, என்ன வேணும். எனக்கு கமிஷன் வரணும், யாரை கொடுக்கணும் எல்லாத்துக்கும் கொடுக்கணும். அதுல மந்திரியில இருந்து முதலமைச்சர் ஊடு வரைக்கும் போகுது, கீழே ஏட்டில் இருந்து ஹெட் கான்ஸ்டபிள் இருந்து எஸ்பி வரைக்கும் டிஎஸ்பி வரைக்கும் தான் போகுது காசு. எங்க காசு இல்லாம இருக்குது? திமுக அரசாங்கம் அவங்க அவங்க மந்திரிக்கனால லஞ்சம் ஊழல் பெருக்கெடுத்து ஓடும், கொலை கொள்ளை கட்டுப்படுத்த முடியாது. அதனால இது ரவுடிகளுடைய அட்டகாசம் இருக்கும். நான் சேலத்துல இருக்கிறேன் சார், கடந்த ஒரு வாரத்துல 5 கொலை நடந்திருக்கு சார். சேலத்துல 5 கொலை, சேலத்துல ஒரே வாரத்துல 5 கொலை நடந்துச்சு. நினைச்சு பாருங்க, சாதாரணமா மக்கள் வந்து அதிகமா நடக்கக்கூடிய ஒரு ரோட்ல வந்து அனாவசியமா வெட்டி போட்டு போறாங்க சார், தலையை ரெண்டா வெட்டி போட்டு போறாங்க செவ்வாப்பேட்டையில. கொடுமையா இருக்குது பாக்குறதுக்கு, கேட்கறதுக்கே கொடுமையா இருக்குது. அதனால இந்த காட்டு ஆட்சி தர்பார் நடத்தக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசாங்கம் திமுக அரசாங்கம் இருக்கிற வரைக்கும் சாராயம் விற்கும், கள்ளச்சாராயம் விற்கும், கட்ட பஞ்சாயத்து நடக்கும், ரவுடீசம் இருக்கும், லஞ்ச ஊழல் பெருக்கெடுத்து ஓடும், ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா லஞ்சம் வாங்கி கொடுக்குற அதிகாரி தான் அங்கே போடுறான், நேர்மையான அதிகாரி இவங்க ஆட்சியில வந்து லஞ்சம் வாங்கி கொடுக்குற இடத்துல இருக்க மாட்டான் சார். டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிடுவான், இல்லைன்னா நீ எங்க டிரான்ஸ்ஃபர் போட்டாலும் போறானுவான், முடியலன்னா விஆர்எஸ் கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுவான். இவனுங்கிட்ட நம்மளால இடிபட முடியாது, அடிபட முடியாது. ஆள் ஆளுக்கு போயிடுவான் சார், வார்டு செயலாளர் மிரட்டுவான் சார், வார்டு செயலாளர் மிரட்டுவான். நான் எம்எல்ஏ பிஎம்மா என்ன வேணுமாலும் பேசுவான் சார். திமுக காரன்ட்ட வேலை பார்க்க முடியாது. நல்ல அதிகாரிகள் எல்லாரும் என்ன பண்ணுவோம்னா, திமுக அரசாங்கம் வந்துச்சுன்னா எங்க டிரான்ஸ்ஃபர் போடுறோம் அங்கே போயிடுவோம். நீ தண்ணி இல்லாத காடுன்னு சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு இடத்துக்கு போட்டேன்னா கூட நான் போய் வந்து பாலைவனத்துல கூட வேலை செய்யறேன், நான் போயிடறேன், ஆளை விட்டுருவோம். ஆனா இதுக்குனே ஒரு மிகப்பெரிய கூட்டம் பலாப்பழத்தை ஈமிக்கிற மாதிரி இந்த திமுக மிச்சிக்கிட்டே இருக்கும். ஏன் காசு ஏதாவது கடவுளான காசு வாங்கி கொடுத்து தனக்கு அதுல கொஞ்சம் எடுத்துக்கிட்டு தானும் வளர்ந்து அவங்களையும் வாழ வச்சு அப்படி பழக்கப்பட்ட ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். அந்த கூட்டம் தான் திமுகவினுடைய அரசாங்கம் வந்ததுன்னா கூட வச்சும் முக்கியமான பொறுப்புல இருக்கும், முக்கியமான இடத்துல இருக்கும். அவங்க தான் வந்து காசு வாங்கி கொடுப்பாங்க, எல்லாமே நடக்கும். ஸோ அதனால இந்த ஆட்சியில வந்து கள்ளசாராயம் வந்து விக்கலைன்னா நீங்க ஆச்சரியப்படணும். கள்ளசாராயம் வித்து சாராயம் குடிச்சதுல 20 பேர் செட்டு போட்டா ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. குடிச்சாலும் குடிக்கிறான், குடிக்கலனாலும் குடிக்கிறான். குடிச்சு விட்டு போனா 10,000 ரூபாய் கொடுக்கணும். அன்னைக்கு கூட ஒரு மீம்ஸ் பார்த்தேன் சார், குடிச்சிட்டு போய் நீ வாய ஊதுனா 10,000 ரூபாய் கொடுக்கணும், ஆனா நீ வந்து குடிச்சு விட்டு போய் செத்து போயிட்டீங்கன்னா உனக்கு 10 லட்ச ரூபா வந்து அரசாங்கம் கொடுக்கும். அதனால கள்ளசாராயம் குடிச்சு செத்து போனோம்னா 10-10 லட்ச ரூபா குடும்பத்துக்குனாச்சும் வரும், பொண்டாட்டி பிள்ளைங்கனாச்சும் நல்லா இருக்குங்கிற நிலைமைக்கு வந்துடும் போல் இருக்குது. இது வந்து குடிப்போரனை ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கு சார். நீங்க கள்ளசாராயத்தை கட்டுப்படுத்தணும், அதுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கணும். வித்தவனை கண்டதும் சுட்டு தெரியணும் சார். ஏன் 10 பேர் 20 பேர் செத்து போயிட்டா அது உயிர் இல்லையா? காய்ச்சணும், ஒரு உயிர் தான் உயிரா? ஏன் சுட்டு தரல? சுட்டு தரலையா? நீங்க சொல்றதே இல்லையா? ஏன் அவனை விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க? என்ன பண்ணா இவனை சுட்டு விட்டா திருப்பி இவனும் வந்து சாராயம் காய்ச்ச மாட்டாதான், இவனுக்கு பணம் வராது. இவனை விட்டானா ஒரு 3 மாசம் போயிட்டு உள்ள போயிட்டு வந்து திருப்பி வந்து அடுப்பு வைப்பான், இவனுக்கு காசு வரும், இவனை கல்லா கட்டும், அதனால அவனை எப்படி சுடுவான்னு சொல்லுங்க. ஒரு அதிகப்படியான ஒரு 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 தண்டனை இருக்க வேண்டாமா அவனுக்கு? இதுக்கப்புறம் எவனும் பயப்பட வேண்டாமா? ஐயோ கள்ளச்சாராயம் போலதான் கண்ட உடனே சுட்டு போடுவான்பா அரசாங்கம், வேணாமாப்பான்னு கையெடுத்து ஓட மாட்டானா? கும்பிட்டு ஓட மாட்டானா? அப்ப என்ன பண்ணுவீங்க நீங்க? விசாரணை 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 ஒரு 10 வருஷம் நடத்துவீங்க. 10 வருஷம் நடத்தி அவனை நிரபராதின்னு வெளியில் விட்டுருவீங்க. செத்து போன குடும்பத்துக்கு நீ கொடுக்குற 10 லட்ச ரூபா எத்தனை ரூபாய்க்கு காணும்? எத்தனை நாளைக்கு காணும்னு சொல்லுங்க. 10 லட்ச ரூபா கொடுத்துட்டு அந்த குடும்பம் வாழ்ந்துருமா? அவனால கொடுக்கக்கூடிய துக்க நிகழ்ச்சி துக்க இன்ப துன்பங்களை வந்து இந்த 10 லட்ச ரூபா கொடுத்துருமா அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு, பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு? ஒரு ஆம்பளை செத்து போயிட்டானா என்னங்க பேசுறான்? 10 லட்ச ரூபா காசு கொடுத்துட்டா எல்லாம் மறந்து போச்சுமா? மறந்து போயிடும். கேட்டா குடிச்சா செத்து போயிட்டா நாங்க 10 லட்ச ரூபா காசு கொடுத்துட்டோம், அவ்வளவுதான். அவன் உயிர் ஒரு உயிர் 10 லட்சம் தான். அப்ப நீ குடிச்சு விட்டு செத்து போய் நாங்க ஒரு 10 லட்ச ரூபா கொடுக்குறோம் பாக்கலாம். இருக்கக்கூடிய மந்திரிங்க, நீ கூடிய முதலமைச்சர், அவன் குடும்பத்தில் இருக்கிறவன், போலீஸ்ல வேலையில் இருக்கிறவன், லஞ்சம் வாங்கினவன் குடிச்சு விட்டு செத்து போயிருக்கடா. நாங்க 10-10 லட்ச ரூபா பணம் கொடுக்குறோம், மக்கள்கிட்ட திரட்டி பணம் கொடுக்குறோம். உன் குடும்பத்துல இருந்து நீ கவர்மெண்ட்ல இருந்து ஒரு பைசா கூட பென்ஷன் வாங்கக்கூடாது, ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் வாங்கக்கூடாது, இது வந்து பென்ஷன் வரக்கூடாது, எதுவுமே வரக்கூடாது. நீ செத்து போட்டா உன் குடும்பத்துக்கு 10 லட்ச ரூபா கொடுப்போம், நீ செத்து போ பாக்கலாம் சாராயம் குடிச்சு விட்டு. ரெடியா அரசாங்கம்? ரெடியா மந்திரிங்க? ரெடியா எம்எல்ஏ? ரெடியா முதலமைச்சர் ரெடியா இருக்கிறாரா? என்ன சார் அநியாயமா இருக்கு? ஏதாச்சும் எதை வேணுமாலும் செய்யலாம், மக்கள் கேள்வியே கேட்க கூடாது சார். கேட்டா மீறி போன தூக்கி உள்ள போட அவன அடக்குமுறை. கேட்டா இவங்க ஜனநாயகம் பேசுறானுங்க, என்ன சார் அநியாயம் இது? அதனால இது வந்து தெரியாம நடந்துருக்கிறது வாய்ப்பு இல்லைங்க. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதான் இந்த கள்ளச்சாராய பிரச்சனை நடந்துச்சு. எடப்பாடியார் சொல்ற மாதிரி இது இது வந்து தார்மீக பொறுப்பேற்று இவன் வந்து ராஜினாமா பண்ணிட்டு வீட்டுக்கு போனான், பண்ண மாட்டான். எந்த அரசியல்வாதியும் இதுக்கெல்லாம் ராஜினாமா பண்ண மாட்டான், இதை பூச்சி முழுகிறது தான் பார்ப்பான். வீரமணி கூட நேற்று சொன்ன மாதிரி ஒரு மீன்ஸ் வந்துருந்துச்சு, சாப்பிட்டு சாராயம் குடிச்சிருந்தா செத்து போயிருக்க மாட்டான், சாப்பிடாம சாராயம் குடிச்சா அதனால தான் செத்து போயிட்டான்னு வக்காலத்து வாங்குற மாதிரி ஒரு மீன்ஸ் போட்டாங்க. உண்மையா இருந்தாலும் பேசினாரான்னு எனக்கு தெரியல.
அப்படி பேசியிருந்தான்னா அவனை விட பெரிய மகான் இந்த இந்த திமுக அரசாங்கத்துக்கு குச்சி கொடுத்து பின்னாடி முட்டு கொடுக்குற ஆள உலகத்திலேயே நீங்க பார்க்க முடியாது. அவன் தான் ஒரிஜினலா இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அதனால அறிவாலயத்திலிருந்து எப்பவுமே அவனுக்கு வந்துகிட்டே இருக்குது. இந்த ஓசி சோறு வீரமணிக்கு எப்பவும் வந்து ஓசி சோறு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு விரும்பாத இறைவனை நாம பிரார்த்தனை பண்ணிப்போம். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி உண்மையை உரக்க சொன்ன தங்களுக்கு நாரதர் மீடியா சார்பாக மிக்க நன்றிகள் ஜி. உங்களுக்கும் உங்களுடைய நாரதர் மீடியா நேயர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள், வணக்கம்.